ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் எப்படி இந்த எக் குருமா வித் சீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை குருமா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ரெண்டு தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்கேன், ஒரு இன்ச்சு கிட்ட இஞ்சி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா, இது துருவின தேங்காய் சொன்னால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மேல் முடியில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வந்துருக்கு. மசாலா அரைச்சி வந்தாச்சு, இது போல் அரைச்சிக்கோங்க. மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம பட்டை, ஜாதிப்பூ, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு போகிறோங்க. இப்படியே ரெண்டு மிளகு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம், இதெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய், அதோட வெங்காயம் அனுப்பிச்சிருக்கேன். பானி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இது கூட வந்து இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், சீரகம், அப்புறம் ஜாதிப்பூ இதெல்லாம் அப்படியே ஃப்ரை பண்ணி எண்ணெயில் எல்லாம் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க. இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கேன். இது சிக்கன் குழம்பு, அப்புறம் எல்லாம் நான்வெஜ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த குருமா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் எப்படி நாங்கள் கிரைண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். இதிலே வந்து எல்லா தனியாக மஞ்சள் தூள் இன்னும் சில ஐட்டம்லாம் போட்டு அரைச்சிருக்குங்க. அந்த வீடியோ உங்களுக்கு சேர் பண்ணுறேன். அது போல் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும். மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டேன். நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகு, தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிறத நான் ட்ரை பண்ணோம். நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது அடிக்கடமான பாத்திரம் தான், அடி பிடிக்காது. அதுக்குள்ளே சில வேலைகள்லாம் செஞ்சிடலாம். மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் வெளியே வராங்க. இந்த நேரத்தில் மசாலா அரைச்சி வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அங்கே மசாலா கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் மசாலா போட்டுடலாம். முட்டைக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் சிம் பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் வந்து நான் ஒரு பொடி சொன்னால பட்டை லவங்கம் அந்த பொடி ஒரு கால் ஸ்பூன், அப்புறம் இந்த மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன், காஃபியை போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் முட்டை அதிகமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் அளவு உப்பு. முட்டை
வேக வச்சி மலை நடுவில் கொஞ்சம் மாதிரி கோர் போட்டு வச்சுருக்கேன். முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்கு நல்ல மசாலா வந்துடும். சாம்பார் சாதம் மசாலா போட்டுருக்கோம். வந்து இது மாதிரி செஞ்சு போட்டால் நம்ம எக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பூண்டு வாசல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மசாலா போடுறேன். ஒரு நிமிஷம் தான் போதும், ஏன்னா மேலே ஒரு ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஒரே நிமிஷம் போதும். அதை பார்க்கணுங்களா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசாலாலாம் நல்லா கொச்சி வந்துடுச்சு. நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்த்துல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதிக்கிட்டோம். ஓகே, நம்ம மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் எக்கு சேர்த்துக்கலாம். மசாலா எக்கெல்லாம் அதை போட்டுடலாம். எக்கெல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம சாதாரணமாக முட்டை சேர்க்கறதுக்கும் இது போல் ஒரு மசால் பண்ணி சேர்க்கறதுக்கும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். பார்க்கலாம். வா, நம்மளுடைய முட்டை குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். கேஸ் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் சீஸ் சேர்த்த போகிறேன். ஆஃப் அன் ஐட்டாக சேர்த்துறேன். அப்படியே மெல்ட் ஆகிடுது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய எக் குருமா வித் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் இல்லைன்னா அப்படியே செய்யுங்க, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த சீஸ் சேர்த்துனீங்கன்னா ஒரு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது குட் ஃபேட்டுன்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.